நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, வெற்றில வள்ளி கிழங்கு பற்றியும் அதோட மருத்துவ பயன்கள், அதுக்கப்புறம் அதோடய அறுவடை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா வெற்றிலை மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து இதுக்கு வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுக்கு வந்து வேறு சில பேரும் இருக்குது, நீர்க்கிழங்கு, வேதவள்ளி கிழங்கு, ராசாலி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பர்பிள் எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வேர் காய்கறி. இது நம் நாட்டில் வந்து பூர்வீகமாக வந்து இதை சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் வந்து இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு செடியை வந்து பார்க்கலாம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு வந்து போட்டிருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு இருக்கும். சின்ன ஒரு விதை கிழங்கு வச்சாலே நம்ம வந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் நம்ம வெற்றிலை கிழங்கு வந்து இதில் எடுக்கலாம். இது கொடிகள்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு மாதிரியே ஒரு காய் வரும். அதையும் வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொடிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி பழுப்பு நிறத்தில் மாறும்போது நம்ம கிழங்கை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி வந்து காஞ்சிருக்கு. காஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இட வசதி இல்லை, அதனால் வந்து ஒரு வேப்ப மரத்தில் தான் வந்து ஏற்றி விட்டுருந்தோம். நல்லா படர்ந்து நல்லா அழகாக வந்திருந்துச்சு. நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இட வசதி இல்லை. இந்த கிழங்கு வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பையில் வந்து மண் கொட்டி எரு உரம்லாம் போட்டு நாங்கள் வித்தலை வள்ளி கிழங்கு வந்து வச்சுருந்தோம். நல்லா அருமையாக முளைச்சி கொடி வந்து நல்லா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு. இப்போ இதோட அறுவடையை வந்து நம்ம பார்க்கலாம். இதோட கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. மண் பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும் மண். இதுக்கு வந்து உரம் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல வளமான கிழங்கு வந்து கிடைக்கும். நல்ல வடிகால் வசதி வந்து இருக்கணும். வேகமாக வளரக்கூடிய கொடி இது. 10 மாதங்களில் வந்து நமக்கு பலன் கொடுக்கும். கொடிகள் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் காஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் கிழங்கு வந்து அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட நிறம் இருக்கும். மஞ்சள் கலரில் பார்க்கலாம், அப்புறம் வெள்ளை கலரில், ஊதா கலர்லலாம் வந்து இந்த கிழங்கை பார்க்கலாம். இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா அதிக சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு 100 கிராமில் இருக்க வெத்தலை வள்ளி கிழங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், விட்டமின் சி, கார்ப்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதோட மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். கேன்சரையும் Type 2 டயபெட்டிஸும் வராமல் வந்து தடுக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால செல்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அயன் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும். புற்றுநோய் கட்டியோட வளர்ச்சியை வந்து குறைக்கும். பெருங்குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ண விஷயங்கள் தான். பிளட் சுகரை வந்து நல்லா மேனேஜ் பண்ணும். பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். குடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா மேம்படுத்தும். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய சமையல் பயன்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிழங்கு வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கிழங்கை வேக வச்சுட்டு பிசைஞ்சு வறுக்கலாம், சுட்டு சாப்பிடலாம். மாவுச்சத்து காய்கறிக்கு பதிலாக வந்து நம்ம இதையே சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி பண்ணலாம், பொரியல் மாதிரி பண்ணலாம், உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரியும் வறுக்கலாம். இந்த கிழங்கை வந்து மாவாக தயாரித்து நிறைய டெசர்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஜாம்ஸில், கேண்டியில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பையில் வைக்கிறது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ தரையில் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து எவ்வளோ ஆழம் போயிருக்குன்னு தெரியாது. அவ்வளோ ஆழம் வரைக்கும் நம்ம தோண்டி உள்ள வரைக்கும் போயிட்டு தோண்டி எடுக்கணும். பையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தோண்டி நம்ம கிழங்கை வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் நினச்சே பார்க்கல, ஆனால் அவ்வளோ பெரிய கிழங்கு வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. நம்ம ஒரு பேக்கில் இருக்க கிழங்கு ஒன்று வந்து தோண்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதையிலேருந்து சுமார் 5 கிலோ வரைக்கும் நம்ம வந்து இந்த கிழங்கை வந்து எடுக்க முடியும். இப்போ அடுத்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒரு பையில் வந்து நம்ம தோண்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேக்கில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இப்போ இந்த பையிலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா பெரிய கிழங்காக தான் வந்து கிடச்சிருந்துச்சு. மண் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருக்கணும், அழுத்தமாக இருக்கக்கூடாது மண்.
மண் பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்கணும், வடிகால் வசதி வந்து இருக்கணும், உரம் நிறைய போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்கு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மண்புழு வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து மண்புழுவோட மகத்துவம் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து விதைக்கிழங்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பைகளில் கூட நீங்கள் நட்டு வச்சுக்கலாம், அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும், பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிழங்காக இருக்குது பாருங்கள். நாங்கள் சின்ன விதைக்கிழங்கு தான் வச்சுருந்தோம், இப்போ நல்லா பெரிய கிழங்காக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிழங்கை வந்து 1 இயர் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த கிழங்குலேருந்தே நம்ம வந்து விதைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த விதைப்புக்கு வந்து நம்ம இந்த விதைக்கிழங்குலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிழங்கோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிழங்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 கிலோ வரைக்கும் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 கிலோ வரைக்கும் எங்களுக்கு வந்து கிழங்கு கிடச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் 1 வாரம் வந்து இந்த கிழங்கை வச்சுருந்தோம். இந்த கிழங்குலேருந்து பார்த்திங்கன்னா முளைப்பு வந்து வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நம்ம 2 சைட்லேயும் வந்து எண்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கிழங்கே வந்து நம்ம விதைக்கிழங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கு. நம்ம இதை கட் பண்ணி வைக்கலன்னா இந்த சத்தெல்லாம் இழுத்து அது வந்து செடியாக வளர ஆரம்பிக்கும். இது காற்றுல இருக்க ஈரப்பதத்தை வந்து இழுத்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நல்ல பெரிய செடியாக வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி முனையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்குது. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வந்து இருக்கும். இப்போ 2 கிழங்குலேருந்தும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து விதை கிழங்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா கிழங்குலையும் வந்து முளைப்பு விட்டுருந்துச்சு. இது வந்து அப்படியே வச்சுருந்திங்கன்னா நம்ம வந்து முளைப்பு நல்லா வந்துடும். நம்ம அடுத்த விதைப்புக்கு வந்து இந்த கிழங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விதைப்புக்கும் நாங்கள் வந்து பைகள் தான் வந்து யூஸ் பண்ணி விதைக்க போகிறோம். இப்போ அடுத்த விதைப்புக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மண்கலவை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதோட விதைப்பு வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். இந்த நல்லா இந்த சருகுகள்லாம் மக்கினதுக்கப்புறம் நாங்கள் விதைக்க ஆரம்பிப்போம். மண்கலவைலாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.